வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ண தந்திரம் கதையின் 36வது கதை பகுதி. விட்டலாச்சாரியார் ஒரே ஒரு வழிதான் உள்ளது என்று சொன்னதை கேட்டு மன்னாரும் அதை அறிந்து கொள்ள ஆவலானான். நான் இந்த நொடி முதல் உபவாசம் இருக்கப் போகிறேன். பச்சை தண்ணீர் கூட இனி என்னுள் செல்லாது. ஏற்கனவே உள்ளே சென்றுவிட்ட சக்தி அவ்வளவும் உள்ளவரை நான் தெம்புடன் தெரிவேன். அதன் பின் சுருண்டு விடுவேன். கோள்கள் ஒரு மனிதனை பலமாக ஆட்டி படைப்பதே உண்ணும் உணவுகளின் மூலமாகத்தான். தவத்தின் போது ஒரு தவசியை கோள்களால் எதுவும் செய்ய முடியாமல் போக காரணமே அந்த தவசி உண்ணாத இருப்பதால்தான். மனிதர்களுக்கு தவம் என்பது பெரும் செயல். ஆனால் கோள்களுடைய கோணத்தில் அது ஒரு மனிதனை முடக்கி செயலற்றவனாக்குதல். தவத்தின் போது செயல்பாடுகளுக்கு எங்கே இடம் இருக்கிறது? பூ உலகில் கோள்களே மாயையை கையில் எடுத்துக்கொண்டு மனித கூட்டத்தை ஆட்டி படைக்கின்றன. இந்த கோள்களை கட்டி போடாமல் ஒருவன் இறைவனை நெருங்கவே முடியாது. கோள்கள் என்னிடம் வாளாட்டாமல் இருக்க ஒரே வழி நான் உபவாசம் இருப்பதுதான். அதன் முடிவு அநேகமாய் மரணம்தான். அந்த மரணம் கண்ணனை உத்தேசித்த மரணம். யாராக இருப்பினும் இறுதியில் என்னையே வந்து சேருவார் என்பது அவருடைய கீதை மொழி. அந்த இறுதி இந்த கலியின் முடிவு காலமாகும். அதுவரை கர்மத்தின் வசமகப்பட்டு மாறி மாறி ஜென்மங்களை கண்டுகொண்டு பிறப்போராட்டத்திலேயே கிடப்பதற்கு இப்போதே அவனை அடைய உள்ள குறுக்கு வழியே இந்த உபவாசம். அவன் பேரால் அவனை எண்ணி அவனுக்காக நான் புரியும் இந்த உபவாசம் என்னை மரணத்துக்கு இட்டு சென்றால் அதன் பின் என் ஆத்மா நிச்சயம் அந்த கிருஷ்ணனையே சென்று சேரும். என்னை மரணிக்க விடாமல் இருக்க அவன் விரும்பினால் தடுத்து ஆட்கொண்டு விடுவான். அதிநுட்ப கணித மதியை எனக்கு தந்தவனும் அவனே. அதனாலேயே இந்த உண்மைகளை கணக்கு போட்டு பேசிட என்னால் முடிகிறது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், என் கணக்கில் பிழை ஏற்பட வேண்டும். கணக்கு பிழையானால் நான் சொன்ன கருத்தும் பிழையாகும். எது சரி என்பதற்கான விடை உபவாசத்தால் உலகத்துக்கு தெரிந்துவிடும் என்று விஸ்தாரமாய் ஒரு வியாக்கியானம் செய்துவிட்டு விட்டலாச்சாரியார் உபவாசத்தில் போய் உட்கார்ந்து விட்டார். ராஜ ரிஷியாகியே தீருவேன் என்று மன்னன் கௌசிகன் துறவுகோலம் கொண்டு விஸ்வாமித்திரன் ஆனது போல கிருஷ்ண தரிசனத்தை குறிவைத்து மாயைக்கும் கோள்களுக்கும் ஒரு தடையை உருவாக்கிவிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாம ஜபம் புரிந்தபடி உபவாசத்தில் ஆழ்ந்துவிட்டார். மன்னாருக்கே அவரின் அந்த செயல் அதிர்ச்சியை தான் அளித்தது. சரி வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். ஃபோனில் வந்த தகவலை கேட்ட ருத்ரா நெத்தியில் அப்படியே கை வச்சிட்ருக்காரு. ராகவும் அதை கவனிக்கிறான். என்ன சார், ஷியாமலா கிட்டே இருந்து ஃபோனா? நான் காணாமல் போயிட்டே தான் நினச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாக்கும் அப்படின்றதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, இல்லை மிஸ்டர் ராகவ், காணாமல் போனது நீங்கள் இல்லை, அந்த பைராகி. கூடவே அன்புமணியோட தங்கையான கோமதியும் ஊர்க்காரரும் ஜீவசமாதியோட பாதுகாவலருமான தாண்டவராயசாமியும் தான். ஓ, பைராகி இப்போ ஊரில் இல்லையா? முதல்ல எனக்கு தண்ணி காட்டினார், இப்போ என் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்கார். ரைட், இதை நான் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறேன். இந்த ஏடுகள்லாம் இங்கேயே இருக்கட்டும். எப்போ இதை பைராகி தவிர்த்துட்டாரோ அப்போவே இதில் பெருசாக எந்த ரகசியமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இது இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் கிளம்புங்கன்னு தன்னுடைய ஜீப்லையே அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. நைட்டு 11 மணி ஆகுது. இப்போ 10:12. ஷியாமலா வீட்டு வாசலில் வந்து நிற்குது ஜீப். சத்தம் கேட்டு தூக்கம் வராமல் இருந்த ஷியாமலா எட்டி பார்க்குறா. அப்புறமா இறங்கி கீழே வரா. ராகவ் அவளை பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விடுறான். எங்கே போயிட்டா? இதான் வர்ற நேரமான அவகிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆனால் எதுக்குமே அவசியம் இல்லாதபடி ருத்ராவே பேசுகிறாரு. இவ்வளவு நேரமாக ஏன் கஸ்டடியில் தான் இருந்தார் இவர். இப்போ நான் இவரை தற்காலிகமாக இவரை விட்டுட்டு போக வந்திருக்கேன். நான் எப்போ வேணால் வரலாம். பை த பை, அந்த பைராகியோட அன்புமணி தங்க கோமதியும் தாண்டவராய சாமிங்கிறவரும் எங்கேயோ போயிருக்காங்க. எதுக்கு ஏங்கிற கேள்விக்கெல்லாம் விடை ஆஸ்பத்திரியில் இருக்கிற யக்ஞனும் தமிழகனும் ஒருவேளை சொல்லலாம். அவங்களும் இப்போ மயக்கம் தெளிஞ்சிட்டாங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசுவோம்னு வந்த வேகத்துலேயே அங்கேருந்து திரும்பி போகிறாரு. ஷியாமலா இதெல்லாம் ராகவ் திரு திருன்னு முழிச்சிட்ருக்கான். சத்தம் கேட்டு கோமலா மாமியும் எழுந்து வந்து வாசற்கதவுக்கு பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்படியா ஒரு ஃபோன் கால் கூட பண்ணாமல் என்னை தவிக்க விடுவ? நீ பண்ண வேண்டாம், நான் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் செல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சா என்ன அர்த்தம் ராகவ்? இல்லை ஷியாமலா, மிஸ்டர் ருத்ரா செல்லை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டார். அதான், அவர் எதுக்கு உன்னை தன் கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு போகணும்? உள்ளே போய் பேசுவோமா அப்படின்னு இவன் ரொம்ப கெஞ்சிற விதமாக கேட்கவும் அவளும் சரின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். மாமி வெறிச்சு பார்த்தபடியே இருக்காங்க. மாமியை கடந்து தான் உள்ளே போகணும். அப்போ மாமி வந்து சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கவும் இவன் அரை மனசாக அப்படியே தலையாட்டுறான். வெறும் வயத்தோடு படுக்க வேண்டாம், அரிசி உப்புமா பண்ணினேன், ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா அப்படின்னதும் ஷியாமலாவும் சாப்பிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜாடையை காட்டுறான். மாமி பின்னாடியே இவன் நடந்து போகிறான். ஹால்லையோ வேத பிராமணரும் ஷியாமலாவோட ஒன்று விட்ட சித்தப்பா பையனான தம்பியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தூக்கம் கலையாதபடி மெல்ல நடந்து சமையல் கட்டுக்குள்ளே போகிறான்.
சமையல் அறைக்குள்ளே போனதுமே மாமி என்ன பண்ணுறாங்க, கதவை சாத்தி தாளிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தையல் இலையை எடுத்து தண்ணீர் தெளித்து இவனுக்கு வந்து உப்மா வைக்கிறாங்க. அதில் இருந்த கடுகையும் மிளகையும் ஓரமாக வச்சுட்டு இவன் வேக வேகமாக சாப்பிட்றான். அவ்வளவு பசி போல இருக்குது. ஆமாம் மாமி, நல்லது. நான் இப்போ உன்னோட சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். பேசலாமா அப்படின்னது தான் மாமி எதுக்கு கதவை தாளிட்டாங்கன்னு இவனுக்கு புரியுது. தாராளமாக பேசுங்க மாமி. நான் இப்போ பேச போகிறதை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. இது சம்மந்தமாக ஷியாமலாக்கிட்டையும் பேசக்கூடாது. நீங்கள் விஷயத்துக்கு வாங்கோ. அதுக்கு முந்தி ஒரு கேள்வி கேளுங்கோ. நீயும் அந்த மாஸ்டரும் நிஜமாக இந்த ஊருக்கு சும்மா தான் வந்திருக்கேளா? அதில் ஏன் மாமி உங்களுக்கு திடீர்னு சந்தேகம்? இல்லை, எங்கள் ஊரில் கிருஷ்ண பரமாத்மாவோட புல்லாங்குழல் இருக்குது. அதுவும் எங்கள் ஆற்றுலேயே இருக்குன்னு ஷியாமலா ஏதாவது சொல்லி அதனால் உந்தப்பட்டு கிளம்பி வந்தேளா? அவள் இப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் புதுசாக ஆல்பம் தயாரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி ஒன்று இங்கே இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமாப்பா, இந்த ஆற்றுல தான் அது இருக்குது. நாலு தலைமுறையாக அதை ஷியாமலா குடும்பம் காப்பாந்தின்னு வரா. அந்த புல்லாங்குழல் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து நிறைய ஏடுகளும் இருக்குது. மாமி இந்த நேரத்தில் இப்படி ஒரு மெயினான விஷயத்த சொல்லுவாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிஜத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல காரணம் இருக்குது. செல்லப்பா இருந்தவரை அவர் பார்த்தண்டார். அவர் இடத்துக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளையாக நீ வந்து நீயும் அதை பத்திரமாக பார்த்துக்கணும். அதை பாதுகாக்கிற அவஸ்தையில் தான் அவர் உயிரே பிரிஞ்சது. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் வேறு மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும். வேறு மாதிரின்னா? பல சிக்கல்கள் அதுக்கு பின்னால் இருக்குது. செல்லப்பா சாகிறதுக்கு சில நாள் முந்தி தான் என்கிட்டயே பல ரகசியங்களை சொன்னார். நான் அவைகளை மனசில் சுமந்துண்டு ஒரு மலையை மார் மேலே தாங்கிற மாதிரி தாங்கிட்டு இருந்தேன். இன்னும் என்னவெல்லாம் ரகசியங்கள் இருக்குது அதையும் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். அந்த நேரம் பார்த்து யாரோ கதவை தட்டுற சத்தம். ஷியாமலா தான் வந்திருக்கா. மிச்சத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். என் மேலே சத்தியம், இங்கே நான் பேசினதை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமி போயிட்டு கதவை திறக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே ஷியாமலா தான். அவன் முகத்துலேயோ பயங்கரமான கோவக்கணல். என்ன காரணமாக இருக்கும்? அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.